சோத்துல வாங்க 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 உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பாஸ்டரை கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன போச்சா? குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க பாஸ்டர் போதும். தம்பி வந்தீங்களா? வேலைக்கு போயிருக்காரு பாஸ்டர், வந்துடுவார். ஒண்ணும் இல்லை பிரதர், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு சொல்லிதான் உங்களை வர சொல்லியிருந்தேன். சொல்லுங்க பாஸ்டர். உங்க தம்பிக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தெரிஞ்ச பிரதரோட பொண்ணு, நல்ல அருமையான குடும்பம், நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தம் வந்ததுமே நம்ம தம்பி ராஜாவோட ஞாபகம் தான் வந்தது. அதனால தான் உங்களை வர சொன்னேன் பாஸ்டர். நீங்க இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணுமா? நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பாஸ்டர். எங்க குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நீங்க தான் பாஸ்டர் முடிவு எடுக்கிறீங்க. ராஜாவுக்கு மட்டும் கெட்டதா சொல்ல போறீங்க? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பொண்ணோட போட்டோ இங்க தான் இருக்கு பாருங்க. பாஸ்டர், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். ரொம்ப சந்தோஷமா. ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். அன்னைக்கு தம்பியை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க வந்துருங்க. சரிங்க பாஸ்டர். ஜெயா மாப்பிள்ளை வந்துட்டாங்க. பத்திர சூத்திரையா? சூத்திரமா? உட்காரு 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 உட்காரு. ஜான்சன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போல இருக்கு, எல்லாம் ரெடியா? சார் ரெடியா இருக்கு. ஜெயா ஜான்சன், ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க போ சார். எல்லாரும் ஏந்திருங்கம்மா, ப்ரேயர் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எஸ்அப்பா நன்றியோட ஸ்தோத்திரம் இருக்கிற ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமும் இல்லை எங்கள் தேவாதி தேவனே, எஸ்அப்பா இந்த பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தம் என்னவோ அதன்படியாக நடத்தி வழிநடத்துங்க ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஜான்சன், பொண்ணு கூட்டு வர சொல்றீங்களா? பொண்ணு கூட்டிட்டு வாமா. பேசலாம்.
பொண்ணுங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாமா மாப்பிள்ளுடைய அப்பா இவர், மாப்பிள்ளுடைய அம்மா சோதரமா, மாப்பிள்ளுடைய அத்தை மாமா சோதரமா, மாப்பிள்ளுடைய தங்கச்சி சோதரமா, சோதரமா பொண்ணுடைய அப்பா இவரு சோதரையா சோதரமா, பொண்ணுக்கு அம்மா இவங்க சோதரமா, உங்களுக்கு ஒரே பொண்ணு பேர் விஜி. பிடிச்சிருக்கையா மாப்பிள்ள? எங்கே ஒர்க் பண்ணுறது? ஹிண்டாய் ஷோரூமில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். பொண்ணு என்ன செய்கிறாங்க? பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்காங்க ஐயா, இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்காங்க ஐயா. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மாப்பிள்ளையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்கள் ஃபேமிலியும் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. டபுள் ஓகேங்க. நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? நீங்கள் பொண்ணு கிட்டலாம் கேட்கவே வேண்டாம். எங்கள் பொண்ணு நாங்கள் கீழ்ச்ச கொட்ட தாண்டவே மாட்டான். எங்கள் பிள்ளைய அப்படிதாங்க. அப்புறம் என்னங்க அண்ணி, பொண்ணு பூ வச்சிடலாம். சிஸ்டர் தட்டு ஒன்று கொடுங்க. மாப்பிள்ளையோட எப்போ பார்த்து வரீங்க? பிஸ்னஸ்ல பிஸியா இருக்கேன், 2 வாரம் கழிச்சு வரேன். சரி எல்லாரும் அப்படியே உட்காருங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடு ரொம்ப டேஸ்டா, மட்டன் ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தீங்க. சமையா குச்சா, அம்மா ரெசிபி சொல்றாங்க. போயிட்டு வரலாம், எங்க வீட்டு பொண்ண பத்திரமா பாத்துக்குங்க. பொண்ணு கிட்ட சொல்லிட்டுடா. அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்கவும் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காரு. குடும்பமும் நல்ல குடும்பமாக தெரியுது, பையனும் நல்ல பையனாக தெரியுறான். அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளோட நம்பர் வாங்கி பாப்பாகிட்ட கூடு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னம்மா இன்னும் நீ அந்த காலத்துல இருக்கிறியா? உங்கள் இஷ்டங்க. தண்ணியும் கூல்ட்ரிங்க்ஸ் தட்டுவாங்கம்மா. எப்படி ரூட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து வந்துட்டிங்களா? சிரமம் எதனா இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, நான் கரெக்டாக வந்துட்டோம். எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் பூர்வீகமாக இங்கே தான் இருக்கோம். சென்னையில் இதை தவிர வேறு எதனா இடம் இருக்கா?
இல்லை இல்லை, இது மட்டும்தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். சரி, மாப்பிள்ள என்ன வேலை செய்கிறான்னு சொன்னீங்க? ஹுண்டாய் ஸ்டோரில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கே சொன்ன பிறகு தம்பி என்ன சம்பளம் வரா சொன்னீங்க? ஒரு 25-25 என்னாச்சுன்னு தெரியலப்பா. வந்தாங்க, வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தாங்க. இது உங்க சொந்த வீடான்னு கேட்டாங்க. வேற எங்கேயாவது இடம் இருக்குதான்னு கேட்டாங்க. மாப்பிள்ள என்ன வேலை செய்கிறாரு, என்ன சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டாங்க. ஒன்றுமே புரியல. நீங்கள் என்னவா இருக்கும் மச்சான்? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? என்ன மச்சான், விவரம் தெரியாத ஆளாக இருக்கீங்க. அவர் உட்காந்து பேசின தோரணையை பார்த்தீங்கல்ல, அவர் இந்த சம்பந்தம் வேணான்னு நாசுக்காக எழுந்திரிச்சு போகிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க ஏமா? என்னமா அவனுக்கு புரியல? அவர் மரியாதையே தெரியல, கொடுத்த ஜூஸும் குடிக்கல, சொல்லாமல் போயிட்டே இருக்கிறாரு. விடுங்க மச்சான், தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்களா? விட்டுட்டு போய் வேலையை பாருங்க மச்சான். சொல்லுங்க ஜென்சன், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. முதல்ல தண்ணி குடிங்கப்பா சார், அப்புறம் பேசுவோம். மா ஜெயா, சீக்கிரம் தண்ணி கொண்டோமா. ஒன்றும் இல்லைப்பா சார், நேற்று மாப்பிள்ள வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்தா எனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லை. அதை பற்றி பேசத்தான் வர சொன்னேன். என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாப்பா சார், நேற்று போயிருந்தேன். அவங்க வீடும் அந்த ஏரியாவும் சுத்தமாக எனக்கு இஷ்டம் இல்லைப்பா சார். என் பொண்ணில் ஒரு நிமிஷம் கூட வாழாதாங்க. எனக்கு சுத்தமாக கொடுக்க போய் இஷ்டம் இல்லைப்பா சார். என்ன பிரதர் இந்த மாதிரி சொல்கிறீங்க? அன்றைக்கே பொண்ணுக்கு போய் வச்சுட்டாங்க, நீங்களும் டபுள் ஓகே சொன்னீங்க. என்ன பண்ண சொல்கிறீங்கப்பா சார்? நான் தான் ஓகே சொன்னேன், டபுள் ஓகே தான் சொன்னேன். என் யூக்களுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க சொன்னால் உங்கள் இஷ்டத்தை பார்த்து நினைக்கிறீங்க. பூ வச்சிட்டா பொண்ணு கொடுத்துடணுமா? எனக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைப்பா சார். அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்க சொல்லுங்கள். மாப்பிள்ளை வீடு பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? பிஸ்னஸில் பிஸி, ரெண்டு வாரம் போய் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேசலாமா? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. துபாயிலேருந்து ஒரு சம்மந்தம் வந்துருக்குது, அதை தான் என் பொண்ணுக்கு முடிக்க போகிறேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஓகே பிரதர், உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்க. நீ எங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது? வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்பர் வாங்கி கொடுக்காதீங்கன்னு நான் அப்பயே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? நீங்க நம்பரை வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீங்க என்னடானா துபாய் மாப்பிளைக்கு தர போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வாயமுறி பைத்தக்காரி, அந்த சம்மதம் செட் ஆகுமா? நீ எப்படி இங்க வந்துன்னு இருக்கிற? அங்க போனா உங்க பொண்ணு வாழ முடியுமா? அறிவு கட்டவளை என்ன சொன்ன? என்னமோ சொன்னிய, இது லவ் பண்றா கூப்பிடுறா விஜி. அப்பா கூப்பிடுறாங்க பார். சொல்லுங்கப்பா. என்னம்மா என்ன, இன்னும் லவ் பண்றியாம? அப்படிலாம் இல்லப்பா, நீங்க தான் நம்பர் வாங்கி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க சொன்னீங்க. அதுக்கு நம்பர் வாங்கி கொடுத்தா லவ் பண்ணுவியா? முதல்ல நம்பரை டிலீட் பண்ணு. சாரிப்பா,
என்னை மன்னிச்சிருங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். என்னது கட்டினா அவனை தான் கட்டியா? கொச்சு நப்பார், உன்னெல்லாம் அடிக்கூடாது. அடித்த அப்படி தான் அடி. அம்மா என்னாச்சுமா? இப்போ எதுக்குப்பா அம்மாவை அடிச்சிங்க? ஏய் ஏதாவது பேசுனா தொலைச்சி கட்டிடுவோம். ஒன்று துபாய் மாப்பில் ஹோட்டலில் வெயிட் பண்ணிங்கிறான். ரெண்டு பேரும் ஒழுங்கு மாதிரி தான் கிளம்புங்க, இல்லைன்னா சுயரை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பார்ப்பீங்க. ஹலோ, பிரைஸ்லார் பிரதர் வந்துட்டிங்களா? வந்துட்டேன் பிரதர். அங்கே கீழே லாபியில் வெயிட் பண்ணுங்க பிரதர், வந்துட்டேன். ஓகே ஓகே பிரதர். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. உக்காந்து சாப்பிட்டா நாலு தலைமைக்கு சாப்பிட்லாம், அவளை எப்படின்னா சம்மதிக்கவே. நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். சாரி பிரதர், டிராஃபிக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி பிரதர். இட்ஸ் ஓகே பிரதர், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதர் என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி இல்லை டின்னர் சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும் பிரதர், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அவங்க தான் பிரதர் என் பொண்ணு, பேர் விஜய் பிரதர். பிரைஸ்லாம்மா. அவளை போட்டோக்கு போஸ் கொடுத்து சொன்னல்ல, எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். தயவு செஞ்சு போட்டோக்கு போஸ் கொடுமா. அம்மா
பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரதர், தம்பிக்கும் எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் வீக் இங்கேயே நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்ட விஷயத்தெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். சரி, அப்புறம் கிளம்புறேங்க. தம்பி வரம்பா. ஆ, சரி. ஹலோ. ஆ, இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஏ, வந்துட்டேன். சரி, வை. நீங்க இல்லம்மா, நேத்து எங்கம்மா போற? நைட் ஷிஃப்ட் ஜாப்க்கு போறேன். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன்னு போல நான் ஏன் போட்டு போறீங்க? ஆபீஸ்ல ஃபங்க்ஷன்னா? எப்பவுமே காலையில தான்மா போவேன், இப்ப நைட் போறேன்றீங்களா? அதனால தான்மா கேட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஏம்மா இவ்வளவு நகையை போட்டு வந்திருக்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முத கிளம்பலாம். டேய், நான் திரும்பவும் சொல்றேன், நீ பண்றது சரியில்லை. அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முத இங்க இருந்து வண்டி எடுங்க. டேய், எனக்கு என்னமோ நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. என்ன என்னடா பண்ண சொல்றேன், பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னமோப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, கையில காசுலாம் வச்சிருக்கியா? அங்க போய் எப்படி சமாளிப்ப? காசு வச்சிருக்கியாவ? டேய், நான் அங்க போவேன், உனக்கு கால் பண்ணுவேன். எனக்கு வேணும்னு போதெல்லாம் நீ காசு போடுற. வாடா வா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? டேய், பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறேன். நாளைக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ ஃபேமிலியில யாரும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. அதெல்லாம் நான் நீங்க போற இடம் புது இடம், பார்த்து சேஃபா இருங்க.
டேய், அது யாராவது கேட்டா எங்களை மாட்டிக்கிட்டு விட்டு உன் சுயரூபத்தை காமிச்சிடாத. நல்ல பஸ்ல தான் டிக்கெட் போட்டிருக்கேன். அப்படியே டிக்கெட் போட காசு கொடுத்துட்டா இருப்பாரு மூஞ்ச பத்திய. மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் போட்டிருக்கு, அதுக்கு மேலே நீ தான் போனோம். ஹலோ அண்ணே, அண்ணே எங்கே இருக்கீங்க அண்ணே? அண்ணே ராஜாவை நேற்று நைட்லேருந்து காணும் அண்ணே, ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னே வருதுண்ணே. இவர் வேற தேடி போயிருக்காரு அண்ணே. எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அண்ணே. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டுமா, அவன் எங்கே போனான்னு தெரியலையம்மா. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ என்னங்க பண்ணுறது? அண்ணே புரியலையம்மா. அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கேங்க, அண்ணன் இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மச்சான், என்ன ஆச்சு? எங்க ராஜா எங்க? மச்சான் நேற்று நைட்ல இருந்து ஆளை காணோம், ஃபோன் வர சுவிச் ஆஃப். அவன் எங்க போனேன்னு தெரியல மச்சான். மச்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட விசாரிச்சிங்களா? ஆபீஸ்ல விசாரிச்சிங்களா? மச்சான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு மச்சான். என்னச்சப்பா சொல்ற, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தீங்களா? ஏமா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு பென்னி தானம்மா, பென்னியை பிடிச்சாக்கா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நான் போய் அவனை கூப்பிட்டு வரமா. இல்லைண்ணே விசாரிச்சிட்டே, அவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானே. எப்பா நீ சுமாரு, எங்க நீ போய் அவனை தூக்கிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. தண்ணி குடிங்க.
என்னங்காச்சு உங்களுக்கு? எங்க இந்த குடும்பத்தை பார்த்தாலும் பாவமாக தாங்க இருக்கு. என்னது, நானே மொத்த குடும்பத்தை போட்டு தரலங்கிறேன், பாவம் பார்க்குறேன் பாவம். இங்கே உட்காரு, நான் கேட்டு வரேன். குட் ஈவினிங். நான் 3 டேஸ்க்கு ரூம் வேணும். சரி, எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர். ஒரு 2 மினிட்ஸ் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். மேரிடே ஆயிடுச்சுங்களா சார்? நோ சார். சாரி சார், அன்மேரிட் கப்பிளுக்கு வந்து ரூம் தரதில்லைங்க சார். மேரிட் கப்பிளுக்கு மட்டும்தான் தரும் சார். சாரி சார், எனக்கு இந்த ஊர் புதுசு, எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியல. சரி, இங்கே ஒரு நாள் மட்டும் ரூம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க. சுச்சுவேஷன் வந்து எனக்கு தெரியுது, எங்கள் ஓனர் வந்து எங்களுக்கு அலோடு இல்லைங்க சார், எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டார். அப்படி கொடுத்தோம்னா எங்கள் வேலை போயிடும் சார். சார், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், வேறு ரூமு பாருங்கள். சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. ம், தேங்க்ஸ். அப்பளா பத்து. என்னாச்சுப்பா? அன்மேரிட் கப்பலுக்கு ரூம் இல்லையாம். என்ன செய்யறது? வேற இடம் பார்க்கணும். என்னப்பா இப்படி நெடிச்சு போயிருக்கேன்? நல்ல வாலிப புள்ள சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிட்டு தான் இருக்கேன் அங்கிள். அங்கிள், why you lock in the door? ஆ, இப்போ ஏன் கதவு சாத்துறீங்க? வெயிட் பண்ணி, ஹை டெல். அம்மா, இப்போ எப்படிங்க இருக்காரு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பெனி, என் குணத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ராஜா எங்கே இருக்கான் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. ஆண்டி, ராஜா ஆஃபீஸில் இருப்பான் ஆண்டி. அப்படியா, ஆஃபீஸில் இருக்கானா? எங்கே கொஞ்சம் ஃபோனு போடு. ஃபோனா? ஜஸ்ட் 1 மினிட் ஆண்டி, இப்போ போடுறேன். ஆண்டி, ரிங்கு போயிட்டே இருக்கு. ஐ திங்க் அவன் மீட்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். போனே போல, ரிங்கு போகுதுன்னு சொல்கிறான். அங்கிள், வை யூ பீட்டிங் மீ? என்னடா பீட்டிங் ஈட்டிக்கின்னு அச்சா கொண்டு போய் உண்மை சொல்லணும்னா? கொஞ்சம் நிறுத்துங்க. யார் இவன்? இப்படிலாம் கேட்டால் உண்மை சொல்ல மாட்டான். நான் இப்போ தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில் உண்மை சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல்ல இருக்காங்க. கொடைக்கானல்லையா? சொல்றேன் சொல்கிறேன், முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க. விடுங்க, முதல்ல அவனை விடுங்க. செவா, கொஞ்சம் தண்ணி ஏற்றலாமா? குடிக்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை ரொம்ப விரும்பிட்டாங்க.
நீங்கள் அவங்க மேரேஜுக்கு சம்மதிக்கலை, அதனால் அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. கொடைக்கானல் எங்கடா இருக்காங்க? கொடைக்கானல் போகிறன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அங்கே எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கொடைக்கானலா? எங்கெங்க இருக்குது அந்த ஊர், எப்படிங்க போகிறது? எனக்கு தெரியுமா, இப்போ கிளம்பணும்னாக்கா மாறி மாறி பஸ்ஸில் போயிடலாம். பஸ் எல்லாம் போக தேவையில்ல, என்கிட்ட கார் இருக்குது, ஆனால் அவ்வளோ என்னால் ஓட்ட முடியாது. ஏங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியுங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டிட்டு போயிடலாங்க. எதுக்கு இவ்வளோத்துக்கு வண்டியில் போடுங்க. சரிவா, நான் பார்த்து பயப்படுவாங்க, கொஞ்சம் பொறுமையாச்சு. ஓகேவா? ஏ இரு, கொஞ்சம் பார்த்து பார்த்து இரு. பார்த்து ஹலோ, பொறுமையாடா. பொறுமையாக ஓகே பார்த்து ஓகேவா? ஓகேவா? டபுள் ஓகே. சிரிக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? நம்ம உடம்ப தெம்பா இருந்தா தாங்க பிள்ளைங்களை தேட முடியும். ஐயோ, உங்க வாயில கொஞ்சம் மூடுறீங்களா அண்ணே? இப்ப நல்ல ஹோட்டல பத்தி நித்தனே. ஏய் தம்பிங்களா, உங்க கால் அவனா விடுறேன். தயவு செஞ்சு என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா. இந்த ஊரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜய், இது ரொம்ப அழகாக இருக்கேன். அம்மா, என்ன இன்னைக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கேன்? நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல. சரி சொல்லு.
நம்ம வேணா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏ விஜய், தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். எங்க அப்பா கையில மாட்டினோம்னா கண்டிப்பா பிரிச்சிருவாரு நம்மள. அதுக்கு உடனே மேரேஜ் பண்ற முடியுமா? இன்னாரு எங்க வீட்டுல வலை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. மாட்டினோம்னா கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணி முடியுமா? வரட்டும், தேடி வரட்டும், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதுமா, ஆனா ஊர்லயும் சபையிலயும் எங்க அப்பாவுக்கு தனி மரியாதை இருக்கு. அப்ப எங்க அப்பா நம்ம மான மரியாதை இல்லாம ரோட்ல நிக்கிறாரு. ஹலோ சொல்றா. மச்சான் மச்சான், நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. என்னால உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் உங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து கொடைக்கானல தான் இருக்கோம். என்னடா சொல்ற? என்னை அடிச்ச அடியில நீ எங்க இருக்கன்னு நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். வேற வழி தெரியல எனக்கு. என்ன விளையாடிட்டு இருக்கியா? கொடைக்கானல் ஃபுல்லாக உன்னை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. வெளியே எங்கேயும் சுற்றி அவங்க கிட்ட மாட்டிக்காம சேஃபாக இரு. சரி, எந்த நேரத்தில் வாய் வச்சியோ உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க, நம்ம இருக்கிற இடம் எப்படி அப்பா தெரிஞ்சிச்சு? என் ஃப்ரெண்ட்ஸுங்க மாட்டிக்கிட்டாங்களா விஜி? கிளம்பு. அவளை பார்த்தீங்களா? வர வழியெல்லாம் கொய்யா பழம் வாங்கி கொடு, பலாப்பழம் வாங்கி கொடுன்னு தீனி தின்னுக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு 916 பிரியாணி போதுன்றா. திரும்பி பார்த்தா உண்மையாகவே 916 பிரியாணி இருக்குதண்ணி. சரியான தீனி பண்ணுறாங்க அண்ணியவா? ஆமாம்மா, ஆம்பளை புள்ள பெற்று வச்சுட்டு நம்மளே மடியில் நெருப்பு கட்டின்னு வந்து இருக்கோம். பொம்பளை புள்ள பெற்று வச்சுருக்கிறவங்க கொய்யா பழம் வேணுமா பலாப்பழம் வேணுமான்னு தீனி பண்ணாரமாக்குறாங்க. கழுத தீனி தின்னுக்கிட்டே வருது. நீங்கள் வேறம்மா, தின்றதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டு எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறான் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அதை நினச்சாலே திக்கு திக்கு இருந்துமா எனக்கு. ஆமாண்ணே, அவர் வேற ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு பையனை பார்த்து ஏழுனுட்டு. அண்ணே, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது விசாரித்து பார்த்தீங்களாண்ணே? எனக்கு என்னமோ பென்னிக்கு ஏதோ தெரியும்னு எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குண்ணே. அண்ணே, அவன்கிட்ட நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கண்ணே. ஆமாம் ஜபா, அந்த பெண்ணையை பார்த்தா திருட்டு முழு முழிக்கிற மாதிரி இருக்குது. யாரிடையவா, எதை எதை எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே தான் பேசணும். எடுத்தும் கவுத்தன்னு பேசணும்னு வச்சுக்கேன், பிள்ளைங்களை தொலைச்சி விட்ருவோம். பார்த்த இல்லை ஊரை, மலையும் பள்ளத்தக்கமாக தான் இருக்குது. இதில் வேற சூசைட் பாயிண்ட் வேறங்க இருக்குதான். அதை நினச்சாலே எனக்கு பக்கு பக்குனுது. மொதல் நீங்கள் ரெண்டு பேரும் புலம்பரத்தை நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விடியறதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நல்ல வழி காட்டுவார். ஜபா, உங்கள் வீட்டுக்கு வரும்போதுமே நோட் பண்ண. நான் குடும்ப ஜபத்தில் அவன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போதுமே அன்றைக்கே நோட் பண்ணாங்க. அண்ணே, என்றைக்கு அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்தோமோ அன்னிலிருந்து அவன் ஜபத்தில் உட்காரதே இல்லை. ஆமாம்மா, அவனை எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்கான். எதுனா கேட்டால் ஆஃபீஸ் டியூட்டி ஆஃபீஸ் டியூட்டின்றான். ஆமாம்மா ஜபா, அன்றைக்கி நான் தாம்பத்தில் அந்த பொண்ணோட பார்த்தேன். நான் லெஃப்டில் இருந்தேன், அவன் ரைட்டில் நின்றுட்டு இருந்தான். சரி, நான் போயிட்டு யூடர்ன் பண்ணி வரதாங்காட்டி பார்த்தினாக்கா அந்த பொண்ணு எங்கே தான் கூப்பிட்டு போனான்னு தெரில. அது கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா நீ ஃபோன் பண்ணுற. அப்படியாண்ணே, அந்த பொண்ணோட பார்த்தீங்க அண்ணே? நல்லா பார்த்தீங்களா? ஆமாம்மான்றேன். இந்த கார்டு
ஏங்க யாரும் விசு கிடைச்சதா? எதுவும் விசு கிடைக்கலங்க, விசா அடிச்சுட்டு தாங்க இருக்கோம். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமாக்கோ. எதுக்குங்க இப்போ கோவப்படுறீங்க? நீங்கள் என்னவோ உங்கள் பிள்ளைய மட்டும் தொலைச்சிட்டு இருக்க மாதிரி நாங்களும் தான் எங்கள் பிள்ளைய தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் இவரை சொல்லணும். அன்னைக்கே அந்த பையனை கட்டி வைங்கன்னு சொன்னேன், கேட்டாரா இவர்? ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன ஆரம்பிச்சிட்டிங்களாவா? என் பேச்சு அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா இந்த நிலமை வந்திருக்குமா நம்மளுக்கு? மாப்பிள்ளை வீடை கூப்பிட்டு வரேன்னு போனீங்க, நானும் சரி மாப்பிள்ளை வீடு வராங்களேன்னு அவளை ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த நகையும் ட்ரெஸ்ஸோடவே அப்படியே ஓடி போயிட்டா. என்னங்க சொல்கிறீங்க, நகையோட ஓடி போயிட்டாளா? ஆமாங்க, 30,000 நகையோட ஓடி போயிட்டாங்க. என்னம்மா சொல்கிற நீ? ஆமாண்ணே, நகை போனால் போட்டேண்ணே. என் புள்ள இந்த காட்டில் எங்கே பதங்கொழியிடோ தெரியல, நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குதுண்ணே. அழுகாதீங்க, பிள்ளைங்க கிடச்சிருவாங்க, ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமாங்க, அந்த நம்பிக்கையில் தாங்க நான் இருக்கேன். ஏங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் கேட்குறேன். சரிம்மா, நம்ம கூப்பிட்டு. ஏய் தம்பி, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உனக்கு தெரியாம இருக்காது. ஆண்டி, சத்தியமா தெரியாது ஆண்டி, எனக்கு தெரிஞ்சா சொல்லாம இருப்பேன் உங்ககிட்ட. டேய் பென்னி, இந்த ஊரை பார்த்த இல்ல எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அந்த பொண்ணு வேற நகையோட ஓடி வந்திருக்காளாண்டா. எவனாவது நகைக்கு ஆசைப்பட்டு அவங்கள வெட்டிக்கிட்டு போட்டா என்னடா பண்ணுவேன்? தயவு செஞ்சு உண்மை தெரிஞ்ச சொல்லுடா. டேய் தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுடா, தயவு செஞ்சு சொல்லிடுறா. உன் தங்கச்சி இருந்தா விட்டுருவியா? உன் கால ஆண்டி, நீங்க அழுகாதீங்க, பயப்படாதீங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே அவ்வளோ சீக்கிரமாலாம் போயிட முடியாது. அது ரொம்ப டேஞ்சரான பகுதி. இந்த டைமில் போனீங்கன்னு வைங்க, காட்டு மாடு வழி ஃபுல்லாக நிற்கும், அது நம்மளுக்கு சேஃப் இல்லை. விடிஞ்சதும் எல்லாரும் போகலாம். டேய் பென்னி, நாளைக்கு அவனை பார்க்க போகிறது எக்காரணம் கொண்டு ராஜிக்கு தெரியக்கூடாது. சொல்லிவிட்டா அவன் வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவான். உனக்கு ஆண்டியை பற்றி தெரியும்ல, தொலைச்சி கட்டிப்பான் பார்த்துக்க. சரிங்க ஆண்டி. கவலைப்பட்டியா வச்சு? எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஜி கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன், தைரியமாக இரு. ஏன் விஜி, நம்ம இருக்கிற இடத்த தேடி அவங்க வந்துட்டாங்கன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா? பின்ன போகாமல் இங்கே உட்காந்துட்ருப்பேனா? கூப்பிட்டா போக வேண்டிதான். யாரை கட்ட சொல்கிறாங்களோ அவங்கள கட்டிக்க வேண்டிதான். அடி பாவி, சாயங்காலத்துக்குள்ளே உன்னை வந்து கூட்டிகிட்டு போனோம்னா செத்துருவேன்னு சொன்னியடி. அப்போ அது எல்லாம் நடிப்பா? சரி, உங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ கூப்பிட்றாங்க, என்னை விட்டுட்டு இப்போ போயிடுவீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் இங்கேயே உயிரை விட்டுருவேன். நான் மட்டும் என்ன பூ பறிச்சுட்டு இருப்பேனா? ஏ பெண்ணி, இந்த வீடு தானடா, ஏமாத்திர மாட்டியா? ஆமா அங்கிள். டேய் ராஜா, ராஜா அவங்க வந்துட்டாடா. பொறுமையா பேசுங்க. அமைதியா இருங்க. பண்றதைய பண்ணிட்டு என்ன திமிரா பேசுறானுங்க பாத்தீங்களா?
ஏ விஜி, எங்கடி இருக்க? வாடி வெளியே. தயவு செஞ்சு நான் சொல்றேன், கத்தாம இருங்க, பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு பொண்ணு தானே வேணும்? வருவா, அங்க போங்க. முதல்ல வாங்க, அவன் உங்க பொண்ணு அங்க கூட்டிட்டு வருவான். வாமா வா, நல்லா இருக்கியா? உனக்கு என்ன, நல்லா தானே இருக்கிற? உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம்னா யோசிச்சு அடி. எங்க மான மரியாதையை வாங்கிட்டு இப்படி வந்து நிக்கிறியடி. உன்னை பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. உன்னை பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்தடி எங்களுக்கு. நீ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் நீ தான். ஒரு பொம்பளை புள்ளிய வளர்க்க தெரியாத தாய் தாயா நீ? இல்ல எனக்கு புரியல, நான் வளர்த்தனா? இன்னைக்கு அவ இப்படி நிக்கிறது காரணமே நீங்க தான். அவளுக்கு செல்லத்தை கொடுத்தது நீங்க, அவளுக்கு போனை வாங்கி கொடுத்தது நீங்க, அவ என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாமே வாங்கி கொடுத்தது நீங்க தான். என்ன சொன்னீங்க? பிள்ளைய வளர்க்க தெரியாத தாய் ஒரு தாயாவா? அவ போனை நோண்ட போதெல்லாம் என்னடி பண்றன்னு கேட்டா, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு, காலேஜ் ஒர்க் இருக்குன்னு சொல்றா. மீறியும் இவ்வளோ நேரம் என்னடி பண்றன்னு கேட்டா, அப்பா கிட்ட போய் சொல்லுங்கன்றா. பிள்ளைங்க கெட்டு போறது காரணமே உங்களை மாதிரி அப்பாங்களால தான். கஷ்டம் தராத புள்ளைங்களை வளர்க்கற வளர்க்கறன்னு சொல்லி கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டதுனாலதான் இந்த மாதிரி நிலவையில நம்ம வந்து நிக்கிறோம். வளர்க்க தெரியலன்னு என்ன பார்த்து கேக்குறீங்க? ஏங்க நிறுத்துங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நல்ல குடும்பம்னு நினைச்சுதாங்க நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தோம். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே மாப்பிள்ளை நம்பரை பொண்ணுக்கும் பொண்ணு நம்பரை மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டீங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு இருந்த பிற்பாடு என்ன, நீங்கள் கம்மன் இல்லாத எங்கள் தங்கச்சி ஊருக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறீங்க மாப்பிள்ளையை பற்றி. மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. டக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அந்த மாப்பிள்ளை வந்து உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கல. உங்கள் பொண்ணு என்ன பண்ணிச்சு, எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க. அங்கிள் ப்ளீஸ், பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நடுவில் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு எங்கள் அப்பா அம்மா வரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுங்க அங்கிள் ப்ளீஸ். அக்கா நீங்கள் எங்கே கெஞ்சிட்டு இருக்கீங்க? டேடி மம்மி இல்லாத நேரத்தில் வந்து கலாட்டா பண்ணிட்டுருக்கீங்களா? இருங்க, நான் டேடி மம்மிக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். ஜீவன் இங்கே வா, அக்கா சொல்கிறத கேளு. அப்போ அவங்கள பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து இந்த அக்காவையும் அந்த அண்ணனையும் கூட்டிகிட்டு போயிடு சொல்லுங்க. அவங்க போயிடுவாங்க, நீ பொறுமையாக இரு. அம்மா ரொம்ப நன்றிடா செல்லம். என் பிள்ளைங்களுக்கு ஏசப்பா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கொடுத்துருக்குறாருடா. இந்த பள்ளத்தாக்குலையும் மலையிலையும் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுதோன்னு நாங்கள் இந்த மூணு நாளாக பதச்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ உன் குடும்பமும் என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. டோன்ட் வரி ஆண்டி, ஃபீல் பண்ணாதீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அங்கிள் நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, இந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்கிற நாங்களே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லிகிட்ருக்கோம். சிட்டியில் வாழ்கிற நீங்கள் ஏற்ற தாழ்வு ஏன் பார்க்குறீங்க? ஏழை பணக்காரன் ஏன் பார்க்குறீங்க? எங்களை விட ஆண்டவர் உங்களை எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்காரு. கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்களே ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கலாமா? உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்தா அவங்கள சேர்த்து வைங்க. நீங்கள் எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்து நாங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். நீங்கள் மன்னிச்சிருங்க. சரி பாப்பா போகலாம், ஏதோ இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். சாப்பிட்டியாடா? நோங்கெல்லாம் எப்படி வாடி போயிருக்கு பாரு. அவ்வளோப்படாத, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்லாம். போயிட்டு வரேன்டா, போயிட்டு வரோம். ஒன்னும் இல்லப்பா சார், எனக்கு தெரியாம பேசிட்டேன், மனசுல அதை வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசுறீங்க? என் மனசுல அதெல்லாம் எதுவும் ஒண்ணு கிடையாது சார். நடந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த சமத்தையா பேசி முடிச்சுடுங்க. என்ன சான்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. கல்யாணம் சான்ஸ் அது
புரியுது பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஜான்சன், உங்களை போல் இருக்கிற விசுவாசிகள்னால இருக்கிற நம்பிக்கைகள்னால தான் வரக்கூடிய சம்பந்தங்களை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துக்கிட்டே வசதி வாய்ப்பு, ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால தான் எங்களை மாதிரி பாஸ்டருங்க பல இடங்களில் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. உங்களை போல் அநேக தகப்பன்மார்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குற அன்றைக்கே ஒருத்தர் ஒருத்தர் நம்பர் வாங்கி கொடுக்கறது, ஒருத்தருக்கும் பேசி பழகணுன்றது, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது, இதனால் என்னென்ன பின்விளைவுகள் வருன்றது உங்களுக்கு தெரியுமா? எங்கிட்ட சொல்லிவிட்டு நம்பர் வாங்கி கொடுத்தீங்களா? எங்கிட்ட சொல்லிவிட்டு பேச சொன்னீங்களா? எல்லா காரியங்களும் நீங்களே செய்துட்டு கடைசியில் நீங்கள் செய்தது தான் தவறுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ போயிட்டு திரும்பவும் அவங்கக்கிட்ட திரும்ப பேசுன்றீங்க. என்ன ஜான்சன் இப்படி பேசுகிறீங்க? நல்லா சொல்லுங்க ஐயா. அன்னைக்கே நான் சொன்னேன், நம்பர்லாம் ஷேர் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்புன்னு. அதுக்கு நீ எந்த காலத்தில் இருக்கிறடின்னு என்னையே கேட்டார். ஆனால் இன்னைக்கு என் புள்ள வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் என்னால் பார்க்கவே முடியலையா. நான் ஒரு கிறிஸ்தனை வந்து பண்ண தப்புன்னு வருத்தப்படுறேன். ஏற்றத்தாழ்வு நான் பார்த்துருக்கூடாது, நான் பண்ணதெல்லாம் தப்பு ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. சரி ஜான்சன், கவலைப்படாதீங்க, நான் பேசிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், ரொம்ப தேங்க்ஸ். காஃபி இந்தாங்க. விஜி என்னம்மா பண்ணுறா? எங்கெங்க சாப்பிட்றாவ? கொடுத்த சாப்பாடை ஒழுங்காகவே சாப்பிட மாட்றாங்க. ஏதாவது கேட்டால் டென்ஷனாக கத்துறா. நானும் கோவத்தில் திட்டிடுறேன், அதையே நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ண போறீங்களா? போங்க. ஜெயா வாமா. என்னங்க? விஜி கூடுமா? இருங்க. விஜிமா, அப்பா கூப்பிடுறாங்க. அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் மூஞ்சி வாடல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இல்லையே, அம்மா டென்ஷன் பண்றியா? சரியா சாப்பிட மாட்டறியா? என்னாச்சு உனக்கு? உன்ன அந்த பையனை நினைச்சு வருத்த பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்கள அம்மாவே என்ன முடிவெடுக்கறீங்களோ அதான். சரிமா நீ போ. எங்க அவன் மனசுலேருந்து பேசுகிறான்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பயந்துட்டு பேசுகிறாங்க. சரி, அந்த ராஜா வீட்டு ஃபேமிலி வர வச்சு பேசி பார்ப்போமா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அந்த குடும்பத்தை கொஞ்ச நஞ்சமான பேச்சா பேசுனீங்க நீங்கள்? அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு வர சொல்வீங்க? சரி, தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த பையன் வீட்டு நம்பர் என்ன வச்சுருக்கேன்? இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி ஃபேமிலியாக வசூல்மா பேசிடலாம். ஏன் மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்கா? ஏம்மா, நாங்களும் திருந்தவே கூடாதா? ஃபோன் பண்ணி வர சொன்னா வர சொல்லுமா. மச்சான், இது என்ன சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரியான குடும்பம். இப்போ என்னத்துக்கு வர சொல்லிக்கிறானுங்களா? விடுங்க மச்சான், ஆண்டவரோட சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஜெயா, ஜெயா இந்த வந்துட்டுங்க. என்னங்க? யாரும் வந்துருக்காங்க பாரு. எங்க அவங்க வந்துட்டாங்க? சோதரன் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் வாங்க. பா உட்காருங்க. ஜெயா குடி, காப்பி ஏற்றணுமா? தம்பி எப்படி பாருங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா?
பாப்பா நல்லா இருக்கியம்மா? ஏதோ பேசணும்னு நான் சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? நடந்தது எதுவும் நடந்துடுச்சு. உங்கள் மனசை ஏதோ என்ன வேதனைப்படுத்தி தான் மன்னிச்சிடுங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் செஞ்சதை நினச்சி வருத்தப்படுறேன். அண்ணே, ஏன் இந்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? இல்லைம்மா, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அது மட்டும் இல்லைங்க, அவள் சரியாக சாப்பிட்றது இல்லைங்க, சரியாக தூங்குறதும் இல்லை. அதை நினச்சி நினச்சி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. இதை பார்க்கும்போது எங்களுக்கே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. உங்களை வர சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளை ஏற்றுங்க. அண்ணே, உங்கள் வருத்தத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. எங்கள் வீட்லேயும் நாலு நாளாக நாங்கள் யாரும் சரியாக சாப்பிடலை, சரியாக தூங்கலை. ஒரு வாரமாக எங்களுக்குள்ளே ரொம்ப மனபாரமாக இருந்துச்சு. கத்தர் எங்கள் கண்ணீருக்கெல்லாம் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. அண்ணன், ஏங்க அமைதியாகவே இருக்கீங்க? என்ன சொல்கிறீங்க? ஓகே தானே? பார்த்தனிக்க முடிவு பண்ணிட்டேங்க. உங்கள் பொண்ணு தாங்க என் வீட்டு மருமகள்.